நலம் தரும் தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னா, வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன். பொதுவாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மக்கிட்ட இல்லை. சீனாவில் அக்யூபங்க்சர் மருத்துவ முறையை பெரும்பாலும் ப்ரிவென்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போது நம்ம நாட்டில் இருப்பது போன்ற ஒரு சீதோஷ்ண நிலை, இயற்கை அமைப்பு வந்து எல்லா இடங்கள்லேயும் இல்லை. குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நம்ம வந்து மிகவும் கொடுத்து வச்சவங்க, ஏன்னா இயற்கை அந்தளவுக்கு சாதகமாக இருக்குது. சில நாடுகளில் நமக்கு தெரியும், சில நாட்களுக்கு வெளிச்சமே வராது, சில நாட்களுக்கு இருளே வராது, அதே போல் சூரியன் இல்லாமல் இருக்கும், தொடர்ந்து மழை பொழியும், பனிப்பொழிவு இருக்கும், வெயில் சுட்டெரிக்கும். இது போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக எதிர்வரும் சீதோஷ்ண நிலையை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்னுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை மேம்படுத்தி கொள்வதற்கு சீனர்கள் அக்யூபங்க்சர் சிகிச்சையை பயன்படுத்துகிறாங்க. இப்போது நமக்கு தெரியும், ஒரு கோடைக்காலம் வந்தால் அதற்காக சில நோய்கள் வரும், குளிர்காலம் வரும்போது சில நோய்கள் வரும், மழை நாட்களில் சில நோய்கள் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் ப்ரிவென்ஷன். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சாலுமே அதை யாருமே நாம் நடைமுறைப்படுத்துவது இல்லை. அக்யூபங்க்சர் சிகிச்சையை வந்து நாம் ப்ரிவென்ஷனுக்கும் பயன்படுத்தலாம், க்யூரேட்டிவாகவும் பயன்படுத்தலாம். சி, அக்யூபங்க்சரில் ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு நோய் எதிர்ப்பு புள்ளியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நம்முடைய முழங்கையை மடித்து வைக்கும்போது அந்த முழங்கை மடிப்பு ரேகை எங்கு முடியுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி. இது நம்முடைய இரண்டு கைகள்லையும் இருக்குது. இந்த புள்ளியில் நாம் அழுத்தம் கொடுக்கும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இயல்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று, இருந்தாலும் அது வேறுபடும். மழையில் நினைக்கிற ஒரு 10 பேருக்குமே காய்ச்சல் வராது, 1-2 பேருக்கு உடல்நிலை பாதிக்கும், மற்றவர்கள் சாதாரணமாக இருப்பாங்க. அப்போ என்னென்னா, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம் உடலில் அதிகரிக்கக்கூடிய பணியை இந்த புள்ளி செய்யும். இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் 11, எல்ஐ 11 அப்படின்னு இந்த புள்ளியை நம்ம குறிப்பிடுவோம். இந்த புள்ளியில் தொடர்ந்து ஒரு 2 நிமிடங்கள் நாம் அழுத்தம் கொடுத்து வந்தாக்கா நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும். எனக்கு நோயே இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால், அவங்க இந்த புள்ளியை தொடர்ந்து அழுத்திக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த புள்ளியை ப்ரீவென்டிவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதன் மூலமாக நோய் வராமல் பாதுகாக்கும். இந்த புள்ளியை ஆரோக்கியமாக இருப்பவர்களும் பயன்படுத்தலாம், நோயாளிகளும் பயன்படுத்தலாம், இரண்டு பேருக்குமே பயன்படக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த புள்ளி இந்த எல்ஐ 11. இந்த புள்ளியை எவர் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். வயது வரம்பு இல்லை. குழந்தைகளுக்கு நாம் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கும்போது அடிக்கடி அவங்க நோய்வாய்ப்படுவதை தவிர்க்க முடியும். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அவங்க ஏதாவது தரையில் தவழ்வாங்க, அந்த கையை வாயில் வச்சுப்பாங்க, அப்போ வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அடிக்கடி குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும், சளி பிடிக்கும். இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே போல் வயது முதிர்ந்தவர்களுக்கும் இந்த புள்ளி பயன்படும். ஸோ இந்த எல்ஐ 11 அப்படிங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு புள்ளி அனைவரும் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புத நலம் அளிக்கும் புள்ளி. தொடர்ந்து அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.